வணக்கம், என் பேர் சரவணா. ஆக்சுவலாக என்னோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நான் என்னோடய 22 வயசில் நான் தியானம் பண்ண ஆரம்பித்தேன். தியானம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் வந்து ஓஷோ, ஜெட்டு கிருஷ்ணமூர்த்தி அவங்களோட புக்ஸ்லாம் நிறையா படித்தேன். எனக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் இருந்தது, சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருந்தது. நான் அவங்க புக்ஸ்லாம் நிறையா படிச்சுட்டே இருப்பேன், ஸ்டில் எனக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கல, ஒரு புரிதல் வரல. ஸோ அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஃபேஸ்புக்கில் என்னோட ஃப்ரெண்ட் சௌரப் ஷர்மான ஒருத்தர் வந்து உங்கள் சவுத்துலேயே வந்து பகவத்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் டிலே என்லைட்மெண்ட் அப்படின்ற அவரோட ஆடியோ புக் எனக்கு சென்ட் பண்ணார். அந்த சென்ட் பண்ண புக்கை நான் கேட்டதுக்கப்புறம் எனக்கு புரியல, எப்படி எல்லாருமே ஞானன்றது மெடிடேஷன் பண்ணால் தான் ஞானம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் ஐயா வந்து ஒரு சிம்பிள் இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு புரியாமல் இருந்தது. ஸோ நான் மேலே அவரோட புக்ஸ் நிறைய புக்ஸ் நான் இங்கிலீஷில் படிக்க ஆரம்பித்தேன். படித்தக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் இந்த ஞான முகமாக இங்கே வந்திருக்கேன். ஸோ ஐயா என்ன சொல்கிறாருன்னா, சிம்பிள், ஜஸ்ட் நம்ம வந்து உள்ளே வர தாட்ஸாக கண்டுக்க தேவையில்லை, விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க, ஜஸ்ட் அதை பாய விட்டுருங்க, ஜஸ்ட் லைக் அ ரிவர். நம்ம ஒன்லி அவுட் சைட் புறம் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அதை பண்ணால் போதும், அகத்தில் நம்ம எந்த வேலையுமே இல்லை, அவ்வளோதான். திஸ் இஸ் என்லைட்மெண்ட், தட்ஸ் இட். அது அவர் சொல்லியிருக்காரு. ஸ்டில் வி ஹவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட் ஃப்ரம் அவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அது வரணும். ஆக்சுவலாக நான் எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம ஒரு கோவம் வருது, அந்த கோவத்தை நம்ம மாற்றணும்னு நினைக்கக்கூடாது. அது வருது, அதை விட்டா அது அதோட கோவத்தை வந்து பவர் எடுத்துக்காது, இட் வில் மூவ் ஆன், அது அடுத்த தாட்டுக்கு போயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு எந்த எமோஷன் வந்தாலும் அதை பிடிச்சி வைக்கணும்னு நினைக்க போகிறது நம்மளுக்கு அந்த ப்ராப்ளமே வருது. ஜஸ்ட் வி ஹவ் டு லீவ் இட், தட்ஸ் இட், அது போயிடும். நம்மளுக்கு எப்போ கோ அதை பிடிச்சி வைக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்கு நம்ம பவர் கொடுக்குறோம். அந்த பவர் கொடுக்கும்போது ஸ்டே ஆகி நம்மளுக்கு எல்லா சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருது. வி ஜஸ்ட் ஹவ் டு லீவ் இட் அண்ட் வி ஜஸ்ட் ஹவ் டு ஃபோக்கஸ் ஆன் த அவுட் சைட். நம்ம அவுட் சைட் என்ன பண்ணணும், நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டா போதும், நம்ம வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை, தட்ஸ் இட். நம்ம ஒரு எந்த எமோஷன் வருது, எந்த ஒரு ஹாப்பினஸ் வருது, நம்ம பிடிச்சி வைக்கணும்னு நினைக்கிறதா எல்லா ப்ராப்ளமும் வருது. ஸோ இதில் வந்து நான் சொன்னால் புரியாது, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு அதாவது புரிஞ்சுக்க முடியும். ஸோ எல்லாருமே வந்து பகவத் கிட்ட வந்து அதை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ.